அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரே இந்த வருடம் இன்னும் ஒரு 10-12 நாள்ல முடிய போகுது. இந்த வருடத்துல நான் வரைஞ்ச ஸ்கெட்ச், அதாவது நான் முடிச்ச ஓவிய புத்தகத்தோட எண்ணிக்கை மட்டும் 6. அது அப்படியே இந்த சில ஸ்கெட்ச் புக் மட்டும் இன்னைக்கு காமிக்கலாம்னு சொல்லிட்டு ஏன் ஸ்கெட்ச் புக் வரையணும்னா, தொடர்ச்சியா நான் ஒரு ஓவிய பள்ளியோ ஓவிய கல்லூரியோ போகாத பட்சத்துல எனக்கான விஷயங்களை நானே எழுதியும் வரைஞ்சியும் இப்படிதான் ஒர்க் பண்ணணும்ன்றத, வேலை செய்யணுன்றத நானே எழுதி எழுதி வச்சுப்பேன். அதுக்கேற்ற மாதிரி தான் ஒர்க் பண்ணுவேன். அதுக்கேற்ற மாதிரி சில பயிற்சி நானே தொடர்ந்து பண்ணுவேன். அப்படி இந்த ஸ்கெட்ச் புக்கை நான் உங்ககிட்ட ஏற்கனவே காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு 10-20 ஓவியம் காமிச்சிருக்கேன். இதுல ரெண்டாவது இதை கொஞ்சம் ஓவியங்கள் மட்டும் காமிக்கிறேன். அப்புறம் இது முடிச்சுட்டு இந்த நோட் புத்தகத்தை பத்தி சொல்றேன். இந்த ஓவியம் வந்து அக்கா பெண்ணு வருவாங்க. அவங்க இந்த குட்டி பொண்ணு வந்து அப்பப்ப எனக்கு கம்பெனியா அவங்கதான் வரைஞ்சிட்டு இருப்பாங்க. மோஸ்ட்லி வரைகிறப்ப இங்க படம் பார்த்துட்டு வரைகிறப்ப ஒரு லூக்கா அந்த படம் வரைகிறப்ப, இந்த அனிமேஷன் படம் வரைகிறப்ப அந்த அனிமேஷன் படத்துல இருந்து ஒரு மீன் வர மாதிரியான காட்சி தான் இது. இந்த ஓவியம் வந்து நான் ஒரு 2 நாள் சிறார் வகுப்புக்காக கல்வராயன் மலை, அதாவது ஆவாரை கிராமம் போயிருந்தேன். அந்த கிராமத்தோட அந்த பசுமையான காட்சி தான் இது, அங்க வரையப்பட்ட ஓவியம் இது. அடுத்த ஓவியம் வந்து இது ஆத்தூர் வட்டம் சேலம் மாவட்டத்துல ஒரு வடச்சென்னிமலை முருகன் கோயிலோட கதவு முகப்புல வரையப்பட்ட காட்சி இந்த ஓவியம். அடுத்து இது புதுவை மரினால இரவு காட்சியா இத பதிவு செஞ்ச ஓவியம் இது. அங்க இரவு காட்சி ஒரு 10-12 மணிக்கு என்ன நடக்கும்ன்றத இதுவா கான்செப்டா வச்சு வரையப்பட்ட ஓவியம் இது. அடுத்த ஓவியம் வந்து இது நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில வரையப்பட்ட ஒரு பாலத்தை இதுவா வச்சு வரையப்பட்ட ஓவியம் இது. இது வந்து புதுவை மரியாதை ஒரு உணவகத்துல காட்சிப்படுத்தப்பட்ட ஓவியம். அந்த பொண்ணு பழங்கள் எடுத்து தர மாதிரியான ஒரு காட்சி தான் இது. இந்த அடுத்த ஓவியம் இது எங்க புதுவையில இருக்கிற கடற்கரையோட ராக் பீச் சொல்லுவோம், அங்க உட்காந்து வரையப்பட்ட ஓவியம் இது. இது நான் ஐடியா நோட் சொல்லுவேன். இது ஏன் ஐடியா நோட்னா, இது மோஸ்ட்லி நான் என்ன பண்ண போற அந்த சீரீஸ், அதாவது தொடர்ச்சியா வரையப்போற சீரீஸோட பள்ளி திரும்பியாச்சு, ட்ரிப் டு குச்சி, அதாவது சமையல் சுற்றுலான்ற இதெல்லாம் நான் மோஸ்ட்லி எழுதி வச்சுப்பேன். என்ன இப்படிதான், ஏன்னா நம்ம யாருக்கும் ஒரு விஷயம் நம்மளுக்கு கத்துத்தரல, சுயக்கட்டெல்லாம் கத்துக்கிறப்ப நமக்கான விஷயங்கள் நம்மளே தேடி பண்றப்ப நானே எழுதி வச்சுப்பேன். இப்படிதான் ஒர்க் பண்ணணும், இப்படிதான் வரைய போறோம் ஐடியா. நைட்டு தூங்குறப்ப கூட டக்குனு ஒரு ஐடியா வந்துடும். அப்போ என்ன நோட் பண்ணி வச்சுப்பேன். எப்பயுமே இது என் பேக்லயோ எப்பயோ இருந்துனே இருக்கும். இப்போ ஐடியா நோட் பண்றப்ப உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ண இன்னுமே ஈஸியா இருக்கும். அப்படியேப்பட்ட நோட் தான் இது. இப்படி நான் ஓவிய கல்லூரியே போகாம ஓவிய பள்ளியே போகாம நான் நம்மளே விஷயம் நமக்கான விஷயங்கள் நம்மளே வரைஞ்சி போஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம நம்மளுடைய முகநூலியோ இன்ஸ்டாகிராமோ போடுற மக்கள் நம்ம இப்படிதான் கரெக்டா பண்றீங்க பண்றோம் அப்படின்னு சொல்றப்ப நமக்கான விஷயங்கள் நம்மளே கரெக்டா பண்ணிக்கணும்ன்றது தெரியுது. உங்களோட பேராதரவு தான் கண்டிப்பா இதை தொடர்ச்சியா இது பண்ணியிருக்கேன். தொடர்ந்து வரைவோம். ரொம்ப நன்றி.